ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் நிக்ஸ். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லிங் ஹாரர் மூவி. கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால இதை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். சராசரி கதையா இருந்தாலும் இந்த கதையோட எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அது வேற லெவல்ல இருக்கும். இந்த கதையை பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு மூணு வகையா பிரிச்சிருக்காங்க. சரி, இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான ஃபேமிலி, அப்பா அம்மா, அவங்களுக்கு மூணு பசங்க, அண்ணன் தம்பி தங்கை, எல்லாரும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியா ஒரு போட் ஹவுஸ் வீட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்குக்கு ஒரு சின்னதா ஒரு பிக்னிக் போலான்ட்டு ஃபேமிலி முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. போன இடத்துல இவங்களுக்கு என்ன விபரீதம் நடந்துச்சு, அதுல இருந்து எப்படி இவங்க மீண்டு வந்தாங்க அப்படிங்கறத ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஹாரரா த்ரில்லிங் எஃபெக்டோட கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. அடுத்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஃபேமிலி, நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி, ஒரு லேக்குக்கு பிக்னிக் போறாங்க. அந்த இடத்துல இந்த பாஸ்ட் அப்படின்னு காட்டுறாங்க. முன்னொரு காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபேமிலி ஹாப்பியா போய் அப்பா சமைக்கிறது, அம்மா குழந்தைகளை பாத்துக்கிறது, இப்படியே ஹாப்பியா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் போது அவங்களோட ரெண்டாவது பையனான ஜாக் அங்க நடக்கிறது எல்லாம் அவனோட கேமரால ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அப்பாவை கூப்பிட்டு, ஆப்போசிட்ல இருந்து நம்மள யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு காட்டுறான். இவரும் அதை பார்த்துட்டு அங்க யாராவது வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேலைய அவர் பாக்குறாரு. அந்த சமயத்துல இவங்க சின்ன பொண்ணான டீசா ரொம்ப கியூட்டா இருப்பா, அவ பால அந்த ஏரிக்குள்ள போட்டுடுறான். இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு பிஸியா இருக்கும் போது இவன் மட்டும் வழி தவறி அந்த ஏரி பக்கத்துல போயிடுறாங்க. ஒரு குச்சி எடுத்து அந்த பால எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வியர்டா ஒரு லேடி, இங்க இருந்து போயிடு, பால எல்லாம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அவ பேசுற பாஷை இவளுக்கு புரியல. அதை கேட்காம ரெண்டே நிமிஷம் தான் நான் பால இறங்கி எடுத்துறேன்ட்டு ஏரிக்குள்ள இறங்கிடுது. அந்த இடத்துல இந்த கருப்பு எரிஞ்ச உருவம், இது நம்ம எரிஞ்ச பேயே வச்சுக்கலாங்க, அந்த எரிஞ்ச பேய் அப்படியே எழுந்து வந்து அவளை அப்படியே தண்ணிக்குள்ள அமைக்கிடுது. இந்த பக்கம் குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டோன்னு எல்லாரும் ஓடி போயிட்டு ஏரிக்கரையை பாக்குறாங்க. அங்க குழந்தைய காணும். ஓடி வந்ததுல ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா தான் வந்திருப்பாரு. அந்த சமயத்துல இந்த எரிஞ்ச பேய அவரும் பாத்துட்டுறாரு. நேரம் அவங்க அப்பாவை வந்து மண்டையிலே அடிச்சு அதே இடத்துல காலி பண்ணிடுது. இதை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல நிக்ஸ் அப்படின்னு டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. மிஞ்சி இருக்கிறது இந்த ரெண்டு பசங்களும் அவங்க அம்மாவும் தான். ரிசென்ட்ல காட்டுறாங்க, இந்த ரெண்டு பசங்களும் வளர்ந்து பெரியவங்களா இருக்காங்க. அம்மாவுக்கு வயசாயிடுது, சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி தான் இருக்கா. இவங்க பெரிய பையனான லூக்கஸ் பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி துணியெல்லாம் துவைக்கணும்ட்டு போறோம். அந்த இடத்துல இவனுக்கு அந்த பாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அப்ப இவங்க குழந்தைங்களா இருக்கும் போது அந்த ரூம்ல அடிக்கடி வந்து விளையாடுவாங்க. சோ அவங்களோட வாய்ஸஸ் எல்லாம் கேக்குற மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாம பர்டிகுலரா ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூம் எனி டைம் க்ளோஸ்ல தான் இருக்கும். பட் அதோட செவர் இருக்கு இல்லைங்களா, அங்க எல்லாம் உட்லதான் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த உட் எல்லாம் ஏதோ ஒரு ஜெல்லி மாதிரி கம் மேலே இருந்து ஊத்தி விட்டா எப்படி ஒழுகும் அதே மாதிரி ஒழுகிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட போய் அந்த கம் மாதிரி இருக்கிறத எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. மோர் ஆர் லெஸ் இவனும் கொஞ்சம் கிரேசியா மாறி இருக்கான் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா இவங்க வீட்டுல யாருமே ஹாப்பியா இல்ல இல்லையா, அப்பா இறந்துட்டாரு, சின்ன தங்கச்சி இறந்துட்டா. பட் இந்த ஃபேமிலி அவங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க, திரும்ப வருவாங்க அப்படிங்கிற ஹோப்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனோட தம்பியான ஜாக் தான் கொஞ்சம் மெச்சூரிட்டியாவும் இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் அவன் தான் பாத்துக்கிறான். என்னடா பேஸ்மெண்ட்ல சத்தம் வருதேன்னு கீழே இறங்கி போறான். அண்ணங்கார சௌத்தோரமா நின்னுட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க, இதை பிக்ஸ் பண்றேன்னு சொன்ன, அதை கூட உன்னால பண்ண முடியாதா, சீக்கிரம் பண்ணு அப்படிங்கிற. சரி நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எரிச்சு எரிச்சலா பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, இன்னைக்கு என்ன டே, சண்டே இல்லையா, பொண்ணு கூப்பிடணும்ன்ற ஒரு இன்டென்ஷனே உனக்கு இல்லையா, இதோட ஞாபகமே இல்லாம ஏதோ மாதிரி சுத்திட்டு இருக்க, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அவன் கேட்காம போயிட்டே. பெரியவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இவனுக்கு பிறந்த பொண்ணு அவங்க அம்மா கூட இருக்கா. வீக்கெண்ட்ல இவங்க வீட்டுக்கு வர்றது வழக்கம். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க, இவதாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் லிஸ். இவ ஏதோ ஒரு ஸ்கூல் டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஜாக் போறான். ஜாக்கும் லிஸ்ஸும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வா காஃபி சாப்பிட போலான்ட்டு கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு வெளியில வரான். இவங்க ஹாப்பியா அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி அவகிட்ட காட்டுறான். ஏ இங்க பாரு, எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது, நம்ம ஒரு படி மேல போய் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் முடியாது, என் ஃபேமிலி இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்டே, நம்ம இப்படியே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாவது நீடிக்கும் அப்படிங்கிறான். ஏ நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறேன், என்ன அப்படி கிரேசியான சிச்சுவேஷன் உங்க வீட்டுல போயிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறான். அங்க கட் பண்ணி வீட்டுல காட்டுறாங்க. அவங்க அம்மா அவங்க சின்ன பொண்ணு ரூம்ல போயிட்டு ஒரு பொம்மையை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு அதுதான் அவங்களோட குழந்தை, அவ திரும்ப வருவா அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்லி டீசாவோட ரூம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது வழக்கம். அதை பார்த்து லூகாஸ் அம்மா
அவெல்லாம் வரமாட்டா, அவ இறந்து போயிட்டா, ஃபர்ஸ்ட் அத ஞாபகத்துல கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதே வேலை தாண்டா, கண்டிப்பா வருவா, அந்த பொம்மைய கொஞ்சிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிக்கிட்டு அண்ணன் பொண்ணான ஜோயிய பிக்கப் பண்ண போறான். அவங்க அம்மா தாங்க கொண்டு வந்து டிராப் பண்றா. அவளை பார்த்தா பயங்கரமான ட்ரக் அடிட்டு கை கால்லாம் உதறிக்கிட்டே பேசுறா பாருங்க. ஒரு கான்ஸ்டன்டா அவளால நிக்க முடியல, அந்த அளவுக்கு போத கையவ. இங்க பாரு, உன்ன நம்பிதான் என் குழந்தைய உங்க வீட்டுக்கு அனுப்புறேன், வீக்கெண்ட் முடிஞ்சோன்னு மண்டே கூப்பிட்டுக்கிறேன், அது வரைக்கும் என் பொண்ணு பத்திரமா இருக்கணும், அது மட்டும் இல்ல எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் உன்னதான் நான் கேள்வி கேப்பேன்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டா பேசுறா. பட் அடுத்த செகண்டே கொஞ்சம் காசு இருந்தா கூட அப்படின்ட்டு மச்சினர்கிட்டே காசு கேட்க அவனும் வேற வழி இல்லாம கொடுக்கறான். வீட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்தோன்னா பர்த்டே கொண்டாடுறாங்க. இந்த குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடலங்க, இறந்து போன டீசாவுக்கு 8th பர்த்டே கொண்டாடுறாங்க. உங்க அம்மா ஒரு கேக்ல 8ங்கிற நம்பர் கேண்டில வச்சு அதை ஏத்தி என் பொண்ணு வந்திருக்கிறதா நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட திரும்ப வந்துருவா. சோயி இங்க வா, டீசாக்கு முதல்ல நீ வந்து கேக்க விட்டு அப்படின்னு சோயிய கூப்பிட, பாட்டி உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போய் கேண்டில ஊத ஹாப்பி பர்த்டே டீசா அப்படின்னு அந்த ரொம்ப ஜோஷோட அந்த பாட்டி பாட்டு பாட, பெரிய பையன் லூக்கஸ்க்கு இது சுத்தமா பிடிக்கல, எழுந்து போயிடுறான். ஏன் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போற, நம்ம செலிப்ரேட் பண்றது நம்ம தங்கச்சியோட பர்த்டே, அப்படி எல்லாம் போக கூடாது அப்படின்னு கத்துறா அந்த பாட்டி. மா என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க, 25 வருஷம் ஆச்சு, 8th பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கீங்க, எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேன மாதிரி தெரியுது அப்படின்னு பெரியவனுக்கு கோவம் வந்து கேக் எல்லாம் புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னு அவங்க அம்மா கத்தி கூச்சல் போட்டு அலப்பறையே பண்றா. அத்தாத்துக்கு ஒரு பீஸ் கேக் எடுத்துட்டு வந்து வெளியில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டவளுக்கு ஒரே வாமிட்ட. சின்னவன் போய் என்னமா அப்படின்னு கேக்குறான். இல்லடா பெரியவன் நடந்துகிட்டது சரியா, டீசாக்கு பர்த்டே கொண்டாட விட மாட்டேங்கிறான், என்னதான் இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி இல்ல, அவ வருவாங்கிற கான்பிடென்டோட நம்ம பர்த்டே கொண்டானாதான் அவ வருவா, அதை விட்டுட்டு இவன் ரொம்ப இன்சல்ட் பண்றான்டா அப்படின்ட்டு பயங்கர ஃபெட்டப்பா பேசுறான் அந்த அம்மா. அவளுக்கு ஆறுதல் சொன்னவன், இங்க இந்த குழந்தை அவங்க அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கு, குழந்தைகிட்ட லூக்கஸ் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கான், டெஸாவோட ஒரு பட்டர்ஃபிளை ஹேர் பின் இருக்கும், அதை தன்னோட குழந்தைக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறான். குழந்தை கீழே வந்துடுதுங்க. அந்த சமயத்துல மாடியில இருந்த இவன் பேஸ்மெண்ட்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க, அங்க வினோதமான சத்தம் எல்லாம் கேக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுக்கு கண்ணாடியை பாத்துட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா ஜக்கூசில யாரோ இருக்க மாதிரி இருக்கு. பொறுமையா அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறான், யாருமே இல்லைங்க. அப்படியே கீழே குனிஞ்சு பாக்க ஜக்கூசில இவனே படுத்துட்டு இருக்கான், கையில ஒரு ரைபிளோட, ஆல்ரெடி அவனையே அவன் சுட்டுக்கிட்ட மாதிரி ஒரு காட்சி. ஜக்கூசி ஃபுல்லா பிளட், அந்த எரிஞ்ச பேய் உங்க குடும்பத்தை விடாது அப்படிங்கிற மாதிரி ஜக்கூசில இருக்க சொல்றான். அங்க கட் பண்ணி கீழே காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஹால்ல, அவங்களுக்கு மேல ஏதோ துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்க எல்லாரும் ஓடி போய் மேல பாக்குறாங்க. லூகாஸ் என்ன மாதிரியான காட்சிகளை பார்த்தானோ அதே மாதிரி இறந்து போய் கிடக்குறான். அடுத்த சீன்ல அவனை அடக்கம் பண்ணிட்டு சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க, பிரேயர் மீட்டிங் கலந்துகிட்டு இந்த ஃபேமிலி. அந்த வயசான அம்மா இருக்கா இல்லைங்க, அவளோட அண்ணன் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கான். பட் அந்த அம்மா அவனை பார்த்துட்டு இவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்ட்டு பேசாம போயிடுறா. உடனே ஜாக், அம்மா இப்படிலாம் நடந்து கூடாது அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம அவங்க அம்மா போயிடுறாங்க. ஜாக் தன்னோட மாமா கிட்ட, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், எங்க அம்மா இப்படி நடந்துகிட்டது நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்பா அவளை பத்தி, இந்த வயசுல இருந்தா பாத்துட்டு இருக்கேன், ஈகோ பிடிச்சவ, சரி விடுப்பா, அவ ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கா அப்படின்ட்டு இவனை பத்தி விசாரிக்கிறாரு. இந்த சமயத்துல ஜோயிக்கு ஏதோ ஒரு மர்மமான சத்தம் கேக்குது. அவங்க அப்பாவோட சவப்பட்டியில இருந்து கிட்டக்க நெருங்கி போனவ சவப்பட்டியை திறந்து பாக்குறா. அவங்க அப்பாவோட டெட் பாடி அமைதியான நிலைமையில இருக்கு, அத பார்த்தவ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அந்த எரிஞ்ச பேய் அங்க படுத்திருக்குங்கன்னு ஜோயிய திரும்பி பாக்கும் பாருங்க, அவ வீணு கத்திட்டு ஓடுவா. என்னாச்சு ஜோயி, என்னாச்சு ஜோயினோன்னு, எங்க அப்பா அந்த இடத்துல இல்ல, வேற ஏதோ ஒரு பேய் இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கான். எல்லாரும் போய் பாக்குறாங்க, அது மாதிரி எதுவும் இல்ல. அச்ச விட்டு கார்ல போய் அவங்க அம்மா ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க இல்லையா, ஜாக்கும் ஜோயும் வெளியில வராங்க. அதே சமயத்துல அவ கேர்ள் ஃபிரெண்டும் வரா. வெளியில பார்த்தா ஜோயோட அம்மா நின்னுட்டு இருக்காங்க. பட் அவ கையெல்லாம் நடுக்குதுங்க, ஒரு அம்மானா எப்படி இருக்கணும், பொறுப்பா இருக்கணும் இல்லையா, பயங்கர ட்ரக்ல இருப்பாவ, அவளுக்கு ஒரு பாய் ஃபிரெண்ட் வேற, உங்க அண்ணன் இருந்ததுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். ஜாக் இனிமே நீதான் அந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்றா. உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போய் கிடக்குறான், உனக்கு கடைசியா ஒரு தடவை பாக்கணும்னு விருப்பம் இல்லையா ஜாக் கேக்க, இல்ல அதெல்லாம் என்னால பாக்க முடியாது, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு திரும்பி கேக்குறா. எல்லாம் புரிஞ்சுகிட்ட கேர்ள் ஃபிரெண்டு டக்குன்னு ஜோயி கிட்ட, நம்ம பாட்டி கிட்ட போகலாம் என்ன அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறா. திரும்பவும் உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல இது வரைக்கும் கொடுத்தது போதும், நீ உன் வழியை பாத்துக்கோ, நாங்க குழந்தைய பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜோயோட அம்மா கார்ல ஏறுவாங்க. அப்ப அவன் பாய் ஃபிரெண்ட் கேக்குறான், எவ்வளவு கொடுத்தாங்க அப்படி, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னே தெரியல. அங்க கட் பண்ணி வீட்டுல காட்டுறாங்க, குழந்தை வீட்டுக்கு வந்தது. பேஸ்மெண்ட்ல அவங்க மூணு பேரோட கைரேகைகளும் இருக்கும். இவங்க குழந்தையா இருக்கும் போது அந்த பேஸ்மெண்ட்ல சிமெண்ட்ல மூணு பேரோட கைரேகையும் வச்சிருப்பாங்க. அதுல அவங்க அப்பாவோட கையில இது வச்சு பாக்குது. எங்க அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது அந்த குழந்தை. அப்ப கூட அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு மர்மமான சத்தம் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. உடனே இந்த பாட்டி மாங்க வராங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, மேல வாங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை திரும்ப திரும்ப சொல்லுது, இல்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, ஏதோ வாய்ஸஸ் எல்லாம் கேக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கா. எனக்கு அது மாதிரி எதுவும் கேட்கலமா அப்படின்னு ஜாக் சொல்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க இந்த கையெல்லாம் வச்சு பதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல எங்க அப்பா ஏதோ ஒண்ணு அப்பா புதைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றா. டக்குன்னு குழந்தைய வாரி அணைச்சவ அடுத்து சேர்ந்து அவங்க மாமாவை போய் பாக்குறான். உங்க ஃபேமிலியில
ஒரு சந்தோஷமான நிலவரமே இல்ல இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்றான். அவர் ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காரு. லூக்கஸ் உங்களை கடைசியா பார்க்கும் போது ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேக்குறாரு. ஜோய்க்காக வாழணும்னு சொன்னான், ஜோய் தான் வாழ்க்கன்னு சொன்னான். அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரியல அவங்களுக்கு இப்படியேதான் இருந்துட்டு இருக்கு, திரும்ப திரும்ப அவங்க பொண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நீ பாக்குற டாக்டர் சரியில்லை, டாக்டரை மாத்து, என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும், எவ்வளவு நல்லவ தெரியுமா, ஹெல்த் இப்படி ஆறதுக்கு காரணமே டாக்டரா கூட இருக்கலாம், வேற டாக்டரை கன்சல்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப இத்தனை வருஷமா ஆயிடுச்சு, தன்னோட கணவனும் தன்னோட பொண்ணும் இறந்து போயிட்டாங்கன்னு அவ ஏத்துக்க முடியல, திரும்ப வருவாங்க வருவாங்கன்னு அதே தான் சொல்லிட்டு இருக்கா, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப லூக்கஸ் இறந்தது வேற, இன்னும் அவ சிக்காதான், அவ வேற டாக்டர் மாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான், பாத்தியா என்னோட ஃபேமிலி எப்படி இருக்குன்ட்டு, இதுல மேரேஜ் பத்தி எல்லாம் திங்க் பண்ண முடியாது, பாரு நாளைக்கு எங்க அண்ணனோட அஸ்தி கொடுக்கறாங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த லேக்ல தான் கரைக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க, நீ வரியான்னு கூப்பிடுறான். அவளும் வரன்னு ஒத்துக்கிறா. அடுத்த சீன்ல பிளான் பண்ண மாதிரி அந்த அஸ்தியை எடுத்துக்கிட்டு அதே லேக்கு போறாங்க. ஏமா இந்த இடத்துல தான் அஸ்தியை கரைக்கணுமா, இந்த கங்கை காவேரி அங்கெல்லாம் கரைக்க கூடாதா அப்படின்னு இவன் கேக்குறான். கண்டிப்பா இங்கதான் மகனை கரைக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா அப்படின்னு கேக்குறான். ஒண்ணும் இல்லன்றாங்க. அவன் உடனே சொல்றான் லூக்கஸ் கிட்ட பேசுற மாதிரி, லூக்கஸ் நீ எங்களை விட்டு பிரிஞ்சது பேரிழப்பு, ஆனா ஒன்னு நாங்க மறக்க மாட்டோம், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டு அஸ்தி எடுத்து கரைக்கலான்ட்டு அந்த குழந்தை கிட்ட இருக்க பேகை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள அஸ்தி பாட்ட காணும், பேக்ல தானே இருந்துச்சு, எங்க போச்சுன்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா நானும் இங்கதான் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலமா அப்படின்னு எல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க. அதுக்குள்ள இருட்டியும் போயிருது, எப்படி காணா போச்சு, எப்படி போகும், எங்க பேக்ல தானே வச்சு நம்ம கிளம்பணும், நான் காரை போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் காரு கிட்ட போறான். பின்னாடியே கேர்ள் ஃபிரெண்டும் ஓடுறான். இந்த பக்கம் பாட்டியும் பேத்தியும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜோயி பாட்டி கிட்ட, டீசா இங்கதான் காணா போனாங்களா நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா இங்கதான் காணா போனா, நாங்க எவ்வளவு தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியல, பட் இங்கதான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்ல, எப்படி பாட்டி சொல்றீங்க, நீ ஒன்னு பண்றியா, என் கூட வரியா, நம்ம தேடி பாக்கலாம் அப்படின்னு குழந்தைய கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிருதுங்க அந்த பாட்டி. இவங்க ரெண்டு பேரும் கார்ல போய் செக் பண்ண போனவங்க எங்க போனாங்க, எங்க அம்மாவும் குழந்தையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் துரத்திக்கிட்டே ஓடுறான். தேடி தேடி பாக்குறான், எங்கேயும் இல்ல. இவ காருக்குள்ளேயே உட்காந்துருப்பா பாருங்க. அந்த சமயத்துல பாட்டியும் பேத்தியும் நடு காட்டுக்கு போயிட்டு டெசா டெசான்னு கூப்பிட்டு போறாங்க. எங்கேயுமே அவ இல்லன்னொன்னு பாட்டிக்கு ஏதோ வயிறு வலி மாதிரி வந்துருது. அதே இடத்துல படுத்து அவ துடிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா வியர்டா ஒரு லேடி வந்து நிப்பா இல்லைங்களா, டெஸா காணா போன போது கூட வந்து நின்னாலே அவ வந்து நின்று இருக்கா. அவ இந்த குழந்தைய வான் கூப்பிட, அந்த குழந்தை பாட்டி இங்கே இருங்க, நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பாட்டிய விட்டுட்டு ஒரு லேடி வந்து கூப்பிட்டா இல்லையா, அவ பின்னாடி போயிடுறா. இவன் தேடிட்டு ஓடி வரான். அவங்க அம்மாவை எங்கேயுமே காணும். ஒரு இடத்துல வாந்தி எடுத்த நிலைமையில அவங்க அம்மா படுத்துட்டு இருக்கா. எங்கம்மா போனா பாப்பாவை காணுமே அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டக்குனு இவன் போலீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறான். எங்க அம்மாவுக்கு நடு காட்டுக்கு வந்தோன்னா மயக்கம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, குழந்தைய வேற காணும்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல, இவன் தேடிட்டு போறாங்க. போகும்போது அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. ஜோய உள்ள போய் பாக்குறாங்க, அந்த லேடியும் அங்கதான் இருக்கா. நீ யாரு, குழந்தைய எதுக்கு கூட்டிட்டு வந்தோன்னு வேற ஏதோ பாஷையில ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா கார்ல கேர்ள் ஃபிரெண்ட் தனியா இருப்பா இல்லைங்களா, அவ ஜோயி ஜோயின்னு கூட்டு பாத்துட்டு இருக்கா, ஏதாவது கார்ல வந்து உட்காந்துட்டாளா அப்படின்ட்டு பார்த்தா அந்த எரிஞ்சு பேய் அங்க வந்துருதுங்க. அப்படியே வாய சக்கு புக்குன்னு பண்ணிக்கிட்டு கிட்டக்கு வருது. இவ பொறுமையா வந்து காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். அது காரை சுத்தி சுத்தி வந்தது, அந்த இடத்த விட்டு ஃபைனலா போயிடுங்க. இந்த பக்கம் அதே வீட்டுல ஒரு உருட்டுக்கட்டை இருக்கும். இவங்க குழந்தையா இருக்கும் போது அதை வச்சுதான் பால் விளையாண்டு இருப்பாங்க. அது ஃபுல்லா பிளட்டா இருக்கு, இன்னும் ஸ்டில் ஸ்டெயின் அப்படி இருக்கு. இந்த உருட்டுக்கட்டை உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேக்குறான். இங்க பாருமா, அன்னைக்கு என் தங்கச்சி காணா போன போது எங்க அப்பா இறந்து போகும்போது நீ அந்த இடத்துல இருந்த, திரும்பவும் இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. இங்க பாரு, நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன விட்டு என் குடும்பத்தை விட்டு தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில இருந்த உருட்டுக்கட்டையை போட்டுட்டு குழந்தைய கூட்டிட்டு வெளியில வந்துடுறான். இவன் கொஞ்சம் தூரம் வந்திருப்பாங்க, ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அதை கிராஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த எரிஞ்ச போய் நிக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது, ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு நிப்பாங்க. நீ டக்குன்னு கார் கிட்ட ஓடிடு, இந்த பேய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கடகடன் கார் கிட்ட ஓடுது. அந்த குழந்தை அந்த கார் கிட்ட ஓடவும் இவன் திரும்பி பாக்குறான், அந்த பேய காணும். அடுத்த செகண்ட் எங்க இருந்து குதிச்சுதுன்னே தெரியலங்க. டக்குன்னு அந்த எரிஞ்ச போய் இவன் மேல அப்படியே பாஞ்சு இவன் அப்படியே கடிக்க வரும் பாருங்க. அதுக்குள்ள கேர்ள் ஃபிரெண்டு கார்ல இருந்து ஒரு கண்ணை எடுத்துட்டு வந்து சுட வரா. அவ டொப்புன் சுட அந்த இடத்த விட்டு பேய் காணா போயிடுது. குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க பாட்டிமாக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. டீஹைட்ரேட் ஆனதுனால வாந்தி வந்ததுனால இவங்க மயக்கமாயிட்டாங்க, சோ வேற எதுவும் இல்ல, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீன்ல இந்த விஷயத்த அவங்க மாமா கிட்ட ஷேர் பண்றான். அதுக்கு டாக்டர் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு கேக்க, இல்ல அம்மாவுக்கு பிளட் பிரஷர் இருக்க மாதிரி சொல்றாங்க, ஆனா எனக்கு ஏதோ விஷயம் தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அம்மா இதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாமா கிட்ட ஷேர் பண்றான். இல்லடா, இந்த உலகத்துல மான்ஸ்டர்னு எதுவுமே கிடையாது, இது ஒரு கற்பனை கதை தான், மான்ஸ்டர் பேய் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க, முதல்ல உங்க அம்மா ஹெல்த்த பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவ அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடறான். வீட்டுக்கு வந்தவன் ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, டிராயிங் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து டேபிள் மேல வச்சு
வச்சு ஒன்னாக்கி பாக்குறான். அடுத்து அவங்க அண்ணன் ரூம் போய் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறான், அதுல கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறான். அதுல அந்த எரிஞ்சு பேயோட டிராயிங் அவங்க அண்ணன் வரைஞ்சி வச்சிருக்கான். சோ இங்க ஏதோ ஒரு விஷயம் பிஷியா இருக்கு. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவனே இத வெளியில சொல்ல முடியாத ரீசன்னால சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கண்டுபிடிச்சிடறான். இந்த பக்கம் ஜோயி தூங்கிட்டு இருக்காங்க. அவளை யாரோ ஜோயி ஜோயின்னு எழுப்புறாங்க. வேற யாரும் இல்ல, ஜோயியோட அம்மா. அவ எப்படி அங்க வந்தானே தெரியல. அவளோட வாய்ஸும் வியர்டா இருக்கு. இவ எழுந்தவ டக்குன்னு பயந்துடுறா. அண்ணன் இறுக்கமா மூடிட்டு இருப்பா பாருங்க குழந்தை. அவங்க அம்மா போர்வையை இழுத்துட்டு, என் கையில அடிபட்டுருச்சு, கையில இருக்க கட்டை கொஞ்சம் நல்லா டைட்டா கட்டி விடு அப்படின்னு சொல்ல, அம்மா நான் இதை பண்ண மாட்டேன், இது மாதிரி நீங்க கட்டிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தானே இப்படி கட்ட சொல்றீங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. அண்ணே இவ மிரட்டுறா, கட்டுறியா இல்லையா அப்படின்ட்டு அந்த குழந்தையும் கட்டி விடுது. அடுத்த செகண்ட் அவ அப்படியே நிமிருவா பாருங்க, அவ பின்னாடி அவங்க அம்மா பின்னாடி அந்த எரிஞ்ச போய் நின்றுட்டு இருக்கு. லபக்குன்னு அவளை இழுத்துட்டு போயிருதுங்க. இவ வீரன் கத்துற சத்தம் கேட்டு ஜாக் மேல வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அம்மா இங்க வந்தாங்க, அவங்கள அந்த எரிஞ்ச பேய் புடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு ஜன்னல் வழியா அப்படின்னு சொல்ல, இவன் ஜன்னல் இருந்து எட்டி பாக்குறான். கீழே கார்பேஜும் கீழே கிடக்கு. இதுல ஒரு உருட்டுகிட்ட எடுத்துட்டு தேடிட்டு இருக்கா. இந்த குழந்தை சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு கீழே ஒரு இன்ஜெக்ஷன், இன்சுலின் இன்ஜெக்ஷன் மாதிரி கிடக்குதுங்க. அதை எடுத்து பார்த்தவன் அவன் வந்திருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். எல்லா டோஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு குழந்தைகிட்ட வந்து, பாரு நான் எல்லா கதவையும் சாத்திட்டேன், பேயும் வராது, இனிமே யாரும் வரமாட்டாங்க, அந்த ஒரு இமேஜினேஷன் இல்லாம அழகா தூங்கு அப்படின்ட்டு அவளை தூங்க வச்சுட்டு இவன் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடுறதுக்காக கிளம்பி போறான். அவ வீட்டுல போய் பார்த்தா ஜோயிக்குன்னு ஒரு ரூம் எல்லாம் கிடையாது, ஒரு பிளேஸ் மட்டும் கொடுத்து ஜோயிஸ் பிளேஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. ஒரே சிங்கிள் ரூம் தான், குப்பையா கிடக்கு, ஒரே ட்ரக்ஸ். அவளோட பெட்ல பார்த்தா இறந்த நிலைமையில அவ கிடக்குறாங்க. அத பார்த்தவனுக்கு பேர் எதிர்ச்சி, நேர கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போயிட்டு ஸ்டெஃபி இறந்துட்டா ஜோயோட அம்மா அப்படின்னு ஒன்ன, இத குழந்தைகிட்ட எப்படி கன்வே பண்ண முடியும், இப்பதான் அப்பா இறந்தாங்க, அதையே அவ தாங்க முடியாம இருக்கா, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னும் ஃபீல் பண்ணுவா, சரி நம்ம தான் இதுக்கப்புறம் நம்ம தான் அவளை பார்க்கணும், நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் தீர்மானம் பண்றாங்க. அந்த சமயத்துல அவன் எடுத்துட்டு வந்த பேப்பர் லூக்கஸோட ரூம்ல இருந்துச்சு இல்லையா, எல்லாத்தையும் காட்டுறான். இங்க பாரு, எங்க வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் நிலவிட்டு இருக்கு, இவன் எதையோ ஒன்னு பார்த்ததுனாலதான் இவனும் சூசைட் பண்ணிட்டு செத்துருக்கான். இங்க ஏதோ ஒரு மர்மமான விஷயம் எங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு, அது ஒரு கொடூரமான பேய் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இவன் என்ன நீ உளர்ற, என்ன பிக்சர் இருக்கு, டேப்ல கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு சொல்ல, கேமராவை அப்படியே டேபிள் கிட்ட கொண்டுட்டு போறாங்க. டேபிள்ல இருக்க பேப்பர்ஸ்ல எந்த ஒரு பிக்சரும் இல்ல, ஒரே பிளாங்கா ஒயிட்டா இருக்கு. நமக்கே பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும், யார் என்ன பண்றாங்க, இந்த பேய் எங்க இருந்து வருது, இல்ல இவனுக்கு என்ன ஆச்சு. அடுத்து அவளும் ஹீரோயினும் பேய பார்த்தா இல்லையா, அவன் ஏன் ஒண்ணும் கண்டுக்காத மாதிரி பேச, ஒண்ணுமே புரியாம இப்படி இந்த கதை போயிட்டு இருக்கும். அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இவன் புலம்ப, ஓ அடுத்து நீ என்ன சொல்ல வர, நம்மள அந்த பேய் தாக்க வருது, அதுக்கு முன்னாடி அந்த பேய் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல வர இல்லையா, நீ போய் அந்த பேய் ஏதோ பண்ண போற இல்லையா, நீ போனா பேய் உன்னை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா ஜோய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, அவ அனாதையா போயிடுவா, நீ அதுல இறங்காத, அப்படியே விட்டுடு, அந்த இடத்த விட்டு காலி பண்ணி நீ வந்துருன்ற மாதிரி எவ்வளவு அட்வைஸ் பண்ற. எல்லாம் முடியாது, இத பாதியிலே விட முடியாது, என்ன இருக்குன்றத நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்ட்டு அவகிட்ட ஆர்கியூ பண்றான். ஹீரோயினுக்கு பேய் இருக்கிறது தெரிஞ்சிருக்குங்க, ஆனா அவ ஏன் பயப்படுறான்னா இவன் போய் இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரே பயம் மட்டும்தான். பரவாயில்ல, இவங்க ஃபேமிலியில எவ்வளவு பிரச்சனை இருந்து இவன் ரொம்ப நல்லவளா இருக்கா. வீட்டுக்கு வரான், பாட்டியும் பேத்தியும் அழகா உட்காந்து ஓடாத டிவியை பாத்துட்டு இருக்காங்க. ஜோய் உடனே, அங்கிள் நீங்க எங்க வீட்டுக்கு போனீங்களா, எங்க அம்மா பாத்தீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அம்மா இனிமே இங்கே இருக்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லு. அப்ப அம்மா என்கிட்ட லாஸ்டா பை கூட சொல்ல மாட்டாங்களா, எனக்கு எங்க அம்மா பத்தி தெரியும், சரி பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல, அதுவே போதும்னு இது பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது, நான் பாட்டி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டியாக பண்ணிக்குது, சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு பெட்ரூம் போயிருங்க, நான் சொன்னேன் இல்லையா கடைசி அவ குழந்தைய கூட நம்ம கிட்டே விட்டுட்டா பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இவன் எதுவும் பேசாம குழந்தைய போய் தூங்க வைக்க போயிடுறான். பாருமா எல்லா கதவையும் சாத்திட்டேன், நீ அழகா தூங்கு அப்படின்னு சொல்லி திரும்ப குழந்தைய தூங்க வைக்கிறான். உன்னை யாரும் ஹர்ட் பண்ண நான் விடமாட்டேன் ஜோயி அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்றான். அதுவும் ப்ராமிஸ் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, அவ தனியா ஆபீஸ்ல இருக்காங்க, எல்லா வேலையும் முடிச்சவ கிளம்பலாம் அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்துல யாரோ வர மாதிரி இருக்கு. யாருக்கீங்க யாருக்கீங்கன்னு கூட்டு பாக்குறான், யாரையுமே காணும். பட் இவ இந்த பக்கம் நவருவா, அந்த பக்கம் ஒரு உருவம் தெரியும் பாருங்க, சொரக்குங்கோ அங்க கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இவன் பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண போயிடுவான். இந்த செவுத்துல இன்னுமே அந்த கம் மாதிரி ஒழுகிட்டே இருக்கும். அவன் கையில தொட்டு பார்த்தவன் அதை கீழே போட்டுட்டு இந்த ரூம்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றான். அதே சமயத்துல ஜோயி சொன்னா இல்லையா, இவங்க மூணு பேரும் கையை அச்சு பதிச்சாங்க இல்லையா, அதுக்கு கீழே ஏதோ ஒன்னு புதைச்சு வச்சுதான் லூக்கா சொல்லியிருந்தான் இல்லையா, அது கீழே என்ன இருக்குன்னு தோண்டி பாக்கலாம் அப்படின்னு அதை உடச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவங்க அம்மா வந்து, என் வீட்டுல ஏண்டா உடைக்கிற, அதெல்லாம் உடைக்காத கிடைக்காதுன்னு கத்த, குழந்தையும் கீழே இறங்கி வந்துருது. குழந்தை என்ன பண்றீங்க, ஏன் உடைக்கிறீங்கன்னு கேட்க, ஒண்ணு இல்லம்மா, நீ அன்னைக்கு சொன்னல இதுக்கு கீழே ஏதோ ஒண்ணு உங்க அப்பா புதைச்சு வச்சாருன்னு, அது ஒண்ணு இல்லன்னு உனக்கிட்ட காட்டுறதுக்காக நான் உடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ் விட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கதவு கிட்ட வந்திருப்பா, ஏதோ ஒரு உருவம் தரையோட தரையா தவழ்ந்து வந்துட்டு இருக்கு. இத பார்த்தவ
கடகடகடன்னு கதவு கிட்ட ஓட் கதவை திறந்து பாக்குற, கதவை திறக்க முடியல. அப்படியே பார்த்தா அந்த பேய் நகர்ந்து கிடக்க வந்துட்டு இருக்கு. டக்குனு பக்கத்துல இருக்க லைட்டை எப்படியோ போட்டுறா. அந்த பேய் அந்த இடத்த விட்டு காணா போயிடுது. இங்க இவன் தோணவன் பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள கேமரா, சில போட்டோஸ். அவங்க கேம்புக்கு போயிருந்தாங்க இல்லையா சின்ன குழந்தையில, அப்ப இவன் ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பான் இல்லைங்களா. அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ண வீடியோஸ் அதோட டேப் எல்லாம் இருக்கும். அது என்னன்னு இந்த குழந்தை கேக்க, இது எங்க காலத்துல இருந்த ஒரு வீடியோ ரெக்கார்டர், இதன் மூலமா நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணமோ அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரின்னு குழந்தை கன்வின்ஸ் ஆயிரா. அடுத்த சீன்ல கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு, இங்க பாரு நீ எவ்வளவு கத்துன, நான் தப்பா ஏதோ இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீயும் அந்த பேய பார்த்தல, அப்புறம் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நம்ம பார்த்ததெல்லாம் உண்மையா இருக்காது, மேபி இமேஜினேஷனா இருக்கும், அதுக்குள்ள நம்ம ஏன் போய்கிட்டு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அது எப்படி எல்லாரும் ஒரே உருவத்தை பார்க்க முடியும், அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல ஒரு வீடியோ டேப் இருந்துச்சு, நாங்க பேஸ்மெண்ட்ல கைய பதிக்கும் போது எனக்கு வயசு 7, பட் இந்த வீடியோ டேப்பை எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுக்கும் போது என்னோட வயசு 10, பட் எப்படி இந்த வீடியோ டேப் அதுக்கு அடியில போச்சு, எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி அந்த கேசட்ல என்ன இருக்குன்னு பிளே பண்ணி பாக்குறாங்க. அந்த வீடியோல இவங்க சின்ன வயசுல இருக்கும் போது அந்த லேக்கு பிக்னிக் போயிருப்பாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இவன் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா நம்மள யாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அதை க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி பாக்குறான். அங்க இருக்கு பாருங்க ஒரு ட்விஸ்ட், அந்த இடத்துல இருந்து பாக்குறது வேற யாரும் கிடையாதுங்க, இவனே தான். எப்படி நான் அங்க இருக்கேன், ஏதோ டைம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா. சரி நான் ஸ்ட்ரெயிட்டா அங்கே போய் ஆராய்ச்சி பண்றேன்ட்டு அந்த வீடியோ கேமராவை எடுத்துக்கிட்டு கேர்ள் ஃபிரெண்ட் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கிளம்புறான். அங்க போயிட்டு அதே மாதிரி அந்த வீடியோ கேமராவை ஆன் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் பாக்குறான். அவனுக்கு விஷுவலாவே எல்லாமே தெரியுது. அவனுக்கு தெரியற விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா இவன்கிட்டே வந்து பேசியிருப்பாரு, அதாவது இவன் சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்பா அந்த பக்கம் யாரோ நிக்கிறாங்க நம்மள பாக்குறாங்க கூப்பிட்டு அதையும் நேரத்துல அவங்க அம்மாவும் வந்து அந்த உருவத்தை பாக்குறாங்க. அந்த சமயத்துல அவ கேர்ள் ஃபிரெண்ட் அந்த இடத்துக்கு வர, டக்குனு இவளுக்கு தூக்கி வாரி போட்டு, நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி, ஆமா எனக்கும் தெரியும், ஆனா எதுவும் உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ போய் அங்க ஒரு அம்மா இருக்கால அவகிட்ட பேசிப்பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை கை காட்டுறா. இவனும் திரும்பி பாத்துட்டு அவளை பாக்க, அந்த இடத்துல அவ கேர்ள் ஃபிரெண்ட காணும். வந்தது யாரு என்ன ஒண்ணும் புரியல, டக்குனு அந்த வீட்டை நோக்கி ஓடுறான். அந்த அம்மா, நான் ஒரு வாட்டர்லேண்ட்ல இருந்து வந்தேன், உங்க வீட்டை அது தொடர்ந்துட்டு இருக்க அந்த பேய் உங்களை விடவே விடாது அப்படின்னு அவ சொல்ல, நீ இல்ல உண்மையானவ கிடையாது, நீ யாரு அப்படின்னு கேக் அப்படியே பேயாவே மாறிடுது. அந்த செகண்ட் அவங்க அண்ணன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். வாடா கீழே போலாம், டெஸா அங்க இருக்கா, நானும் அவ்வளவு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் கடகடன் கீழே இறங்கி ஓடுறான். அங்க போய் பார்த்தா அந்த டிரைனேஜ் சப்வே எல்லாம் போகும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கு. அதுல அவன் போயிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா கேர்ள் ஃபிரெண்ட் ரத்த வந்து எடுத்துட்டு இருக்கான். அவ ஒரு பக்கம் கையை காட்டி போய் சீக்கிரமா அவளை காப்பாத்துன்னு சொல்ற. கடகடன் மேலே ஏறி வந்தவன் கீழே பாக்குறான். ஒரு மாஸ்க் போட்ட பொம்மை, இவங்க சின்ன வயசுல ஒரு மாஸ்க் வச்சு விளையாடுவாங்க, அதே மாஸ்க் போட்ட பொம்மை நின்றுட்டு இருக்கு. ஏன் என் குடும்பத்தை இப்படி படுத்தி வைக்கிற, எங்க குடும்பத்தை விட்டு போக மாட்டியா போக மாட்டியான்னு இவங்க அந்த மாஸ்க் ஓபன் பண்ணி அதோட மூஞ்ச ரிவீல் பண்ணும் போது இவனோட ஃபேஸ் அங்க இருக்கு, இவனோட உருவம் அங்க இருக்கு. அதுவும் திரும்ப கத்துது, ஏன் குடும்பத்தை நீ விட மாட்டாங்கறன்னு. அதே சமயத்துல கீழே இருந்து பேய் வந்து கீழே நிக்கிற ஜாக்க புடிச்சிருது. இந்த பக்கம் காட்டுறாங்க அவங்க அம்மா ஜோயியோட ரூம்க்கு போயிட்டு, டெஸா நம்ம திரும்ப பிக்னிக் போக போறோம், நம்ம ஃபேமிலி ஹாப்பியா இருக்க போகுது அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்கவளை கட்டி புடிச்சிட்டு படுக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவங்களோட பாஸ்ட காட்டுறாங்க. இவங்க அம்மா டெஸா காணா போன அன்னைக்கு ஏரிக்குள்ள இறங்கி தேடி இருப்பாங்க, அப்பா அவங்க கையில டெஸாவோட துணி மட்டும்தான் மாட்டும். அதே மாதிரி இவனும் குதிச்சு பாக்க, இவன் கையிலயும் துணிதான் மாட்டு, அதாவது டைம் ஃப்ரேம்ல வேற வேற டைம், பட் நிகழ்ச்சிகள் ஒன்னேன்ற மாதிரி காட்டுறாங்க. இவ டக்குன்னு எந்திரிக்கிற, அவங்க அம்மா பேயும் கூடவே சேர்ந்து எழுந்துக்குது. இவன் அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு கேமரால ஜாக். அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, எங்க டெஸ்ட் எங்க தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அவங்க அம்மா உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவை அதே இடத்துல அடிச்சே கொள்றாங்க. இதை ஃபுல்லா அவன் கேமரால ஷூட் பண்றான். இதை ஃபுல்லா கேமரால ஷூட் பண்ணவன் அப்படியே இந்த காட்டுல தன்னந்தனியா நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, பாக்குற நமக்கு ஒண்ணுமே புரியலங்க. அந்த சமயத்துல
இந்த பக்கம் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணன் வரான், டானா டானு கூப்பிட்டு வரான் அந்த பாட்டிய. ஏய் எங்க இருக்க நீ அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறான். அந்த பாட்டி படியில நின்னுட்டு குறு குறுன்னு பாக்குறான். எப்படி நீ உள்ள வந்த அப்படின்னு கேக்குறான். கதவெல்லாம் திறந்து கிடக்காதான் உள்ள வந்த, இன்னும் இதே விஷயத்த பண்ணிட்டு இருக்க, நான் எத்தனை பணங்களை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் கேக்குறான். இந்த இடத்துல வச்சாங்க பாரு ஒரு டிஸ்டர். கழுவி நார்மலா பேசுது, எல்லாரும் என்ன பத்தி கவலைப்படுறாங்க, பட் நீ மட்டும் என்ன வெறுக்கிற மாதிரி சூப்பரா நடிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு இதுக்கு மேல உன்னால நடிக்க முடியாது, இந்த மெஸ்ல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்றான். நான் ஏன் வெளியில வரணும், எனக்கு நான் தான் முக்கியம். பாரு உன் பெரிய பையன் இறந்து போகும் போதே அவனையும் என் கையில தான் புதைக்க வேண்டியதா இருந்துச்சு, அடுத்து நீயா இல்ல ஜாக்கா இல்ல ஜோயான்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லி உடனே வீட்டை விட்டு வெளியில போன கீழே இருக்க கேண்டில் ஸ்டாண்ட் எடுத்து உங்க அண்ணன் அடிக்க போக அவரு அங்கிருந்து கிளம்பணும்னு வேன் கத்துது. அடுத்து இவன் வீட்டுக்கு வந்து பாக்க பேஸ்மெண்ட்ல பூட்டி இருக்கும் இல்லைங்களா ஒரு ரூம், அத ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள போவாங்க. அங்க பார்த்தா திசாவோட ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கும். இந்த பைப்ஸ் எல்லாம் இருக்கிற ட்ரெயின் சப்வே மாதிரியே இருக்கும் அந்த இடம். அங்க ஒரு பெட் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெட்ட ரொம்ப க்ளோஸா நெருங்கி போய் பாப்பான். இவனால நம்பவே முடியாது. பின்னாடியே அவங்க அம்மா வரா, கையில ஒரு கேண்டில் மாதிரி எடுத்துக்கிட்டு வரா. இவன் ஓரமா அப்படியே நின்னுக்குறான். பெட்டு கிட்ட நெருங்கி போறான். அவங்க அம்மாவை கூப்பிடுறான் அம்மான்ட்டு. அவ காதுல விழுந்துச்சோ என்னவோ தெரியல, ஒரு பாட்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு பொம்மைய டெஸான்னு நினைச்சு அதை கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்மைகளோட கால்கள் கைகள்லாம் பிரிச்சு பிரிச்சு அங்க தொங்க விட்டு இருக்காங்க. ஏ வாடா நீயும் வந்து என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு அந்த பையனோட கைய புடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அம்மா என்னமா பண்ற, என்ன நடக்குது அப்படின்னு அவன் கேக்க, ஏ கத்தாதரா போய் ஹலோ சொல்றான் தங்கச்சி கிட்ட அப்படின்னு சொல்ல இவன் போய் எட்டி பொம்மைய பாக்குறான். பொம்மைய பாத்துட்டு அப்படியே நிமிருவாங்க. பின்னாடி இவனை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சு அப்படியே உட்கார வச்சு அவன கடிக்க போது அந்த பேய் தாங்க. அந்த பேய நேருக்கு நேரா க்ளோஸா பாப்பான். இந்த எரிஞ்ச பேய பார்த்தா உனக்கு வித்தியாசமா இருக்கு இல்லையா, ஆனா இந்த எரிஞ்ச பேய் எனக்கு பழக்கப்பட்டது. இந்த கிழவி சொல்ல அந்த பேயவே பாத்துட்டு இருக்கான். இந்த கிழவியோட பாஸ்ட் ஸ்டோரியும் சொல்லிட்டு இருக்கான். மேல இருந்து கீழே பார்த்த அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிடுது. இந்த கீழே ஊர்ந்துட்டு போனோம்னா, ஏ டெஸா உன்ன தேடுறாடா, டெஸா உனக்கு வேணும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என்ன மாதிரியே இறந்துட்டு இருக்கு, எனக்கு இருக்க நோய் உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல டக்குனியும் உஷாராயிடுறான். அம்மா உங்களை பத்தி எனக்கு ஃபுல் விஷயம் தெரியும், நீங்க யாரு என்ன பண்ணீங்க எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கு மேல என் கிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்க அப்பாவுக்கு என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்க, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு பெரிய கொடிய நோய் இருந்துச்சு, அதனால நான் மாந்திரிகத்தை தேடி போன அந்த இடத்துல இந்த எரிஞ்ச பேய் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, இந்த பேய்க்கான காணிக்கையை நான் கொடுத்துட்டேன்னா என்னோட வாழ்க்கை நீடிச்சு இருந்துச்சு, இது வரைக்கும் நீடிச்சு நான் வாழ்றேன்னா அதுக்கு இதுதான் காரணம், இப்ப அந்த பேய் எங்க போதுமா அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு தேவையான உயிரை எடுத்துக்க போகுது, அது மேல இருக்கு அப்படின்னு சொல்ல இவனுக்கு வந்தது பாருங்க கோ, ஏன்னா மேல படுத்திருக்கிறது ஜோயி, ஜோயோட உயிர் அந்த பேய்க்கு வேணுமாமா, அது மூலியமா இந்த அம்மா உயிரோட இருக்கணுமாமா, இது வரைக்கும் கொடுத்த அத்தனை பலிகளுக்கும் இந்த அம்மா தான் காரணம், உங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக யாரையும் பலி கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாங்க. எழுந்து அந்த இடத்த விட்டு போக பாக்குறான். என்னை விட்டு போகாதரா, எனக்கு நீ வேணும், உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல சொல்றத கேட்காம ஓடுறான். அந்த பேய் வேற ஊர்ந்து போயிட்டு இருக்கு ஜோயி கிட்ட, மோர் ஆர் லெஸ் பெட்டுக்கு போயிருதுங்க. ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பெட்ல அவ கிடையாது, அதுக்கு பதில் பொம்மை மட்டும்தான் இருக்கு. ஏமாந்து போன பேய் என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் வயிற்ற கிழிச்சிருது. அப்படியே இமேஜினேஷன்ல ஜாக்கோட உடம்ப ஏரிக்குள்ள இழுத்துட்டு போகுது பேய். அவங்க அம்மா ஏரிக்குள்ள குழந்தைய தேடுற மாதிரி ஒரு விஷயம் அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்குங்க. அம்மாவும் ஜாக்கும் வீட்டுலதான் இருக்காங்க. இந்த பேஸ்மெண்ட்ல மேலே ஏறி போன பேய் அந்த குழந்தை இல்லாதது பாத்துட்டு அவங்க அம்மா கிட்ட திரும்ப வந்து அவங்க அம்மாவை கடிக்க பாக்குது. ஜாக்க போ சொல்றான், அம்மா அந்த பேய்க்கு நீதான் வேணும், உன் உயிரை எடுக்க வந்தது, எல்லாரோட உயிரையும் பலி கொடுத்துட்ட, இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அதுக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல அவங்க அம்மா மாறி மாறி பேசுறாங்க. நீ யாரத சொல்ல, நீ என் புள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்றா. என்ன அந்த பேய அவளை இழுத்து அவங்க அம்மாவை கடிக்க பாக்குற சமயத்துல அவங்க அம்மா மொத்தமா அந்த பேய முழுங்கிடுறா. இப்போதைக்கு அந்த பேய் நோயா அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள போயிருச்சு. என் நினைவுக்கு திரும்பின மாதிரி அவங்க அம்மா, எனக்கு தெரியும்பா டெஸா சின்ன வயசுல இறந்துட்டான்ட்டு, ஆனா இந்த பேய் என்ன சொல்ல விடாம ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க போறது கிடையாது, எப்படி இருந்தாலும் சாகத்தான் போறேன், சாகிறதுக்குள்ள கொஞ்ச நாளாவது டெஸா கூட வாழணும், என்ன அந்த ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போதான் எனக்கு சரியான முடிவுன்னு சொல்லிடுறான். சரி நீ இவனும் ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனானே அழகான ரூபத்துல டெஸா அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏரிக்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் குழந்தை பெட்ல காணும் இல்லைங்களா, ஹீரோயின் தான் தூக்கிட்டு போயிருப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஜாக் போறான். உங்க மாமா வர மாதிரி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் போய் பேசிட்டு வரேன், கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு திரும்ப அவங்க ரெண்டு பேரும் கிட்டக்கு வராங்க. குழந்தை ஓடி போய் அவங்க மாமாவை கட்டி பிடிச்சுக்குது. நான் கிளம்புறேன், குழந்தைய நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி, அது எப்படி நீங்க என்ன விட்டுட்டு போகலான்னு குழந்தை ஏக்கத்தோட கேக்குது. இல்ல நீ எப்ப நினைச்சாலும் என்ன வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, உங்க கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும், உங்க அப்பாவோட ஆஸ்தி என் கிட்டதான் இருக்கு, அந்த ஆஸ்தியை நான் கரைக்கணும், அவருக்கு குட் பை சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரி அதுல நானும் கலந்துக்கிறேன்னு அவளும் உட்காந்து
காட்டுறான். எல்லாரும் திரும்ப ஏரிக்கரைக்கு தான் போக போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏரிக்கரைக்கு ஜூம் பண்ணி கேமராவை காட்டுறாங்க. அந்த பேய் இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதோட இந்த படம் முடியுதுங்க. தனக்கு இருந்த நோய் வெளியில தெரியக்கூடாது, நான் உயிர் வாழணும்ட்டு பிளாக் மேஜிக் அவங்க அம்மா நாடி போயிருப்பான். அந்த பிளாக் மேஜிக் பேய் வேற யாரையும் காவ எடுக்காம இவங்க வீட்டுல இருக்கவங்களே காவா எடுத்துருச்சு. கடைசியா இருக்கிற பையனையும் எடுக்க போற சமயத்துல கூட அவங்க அம்மாவுக்கு சுய நினைவு திரும்பல. இந்த ஜாக்கால தான் அவங்களுக்கு சுய நினைவு திரும்பி இருக்கும், இல்லன்னா ஜோயே இவங்க இழந்திருப்பாங்க. இது சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லிங் ஹாரர் மூவின்னு நினைச்சேன், பட் கிளைமேக்ஸ்ல சைஃபையும் கலந்துருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்து. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.